ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் மீன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். 1.5 கிலோ பாறை மீன் பெரிய சைஸ் கிடச்சிது. இதை மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் தான் மீன் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். உதிரி உதிரியான இந்த மீன் பிரியாணி எப்படி செய்தோன்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கே கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். மீன் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மசாலா என்னெல்லாம் ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி, 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவைக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுதேன். இந்த மாதிரி ஆயில் ஊற்றி மசாலா ரெடி பண்ணி மீனில் அப்ளை பண்ணினீங்கன்னா மீனில் உப்பு காரமெல்லாம் பிடிச்சிரும், மீன் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாவெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலா ரெடி ஆகிட்டு எல்லா மீன் பீஸ் எல்லாம் போட்டு நல்லா பிரட்டி எடுக்கலாம். மசாலா ரெடி பண்ணி மீனில் பிரட்டி வச்சுருக்கோம். இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதும் 1 கப் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மீனை எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மீன் பீஸுகளை ஃப்ரை பண்ணி எடுத்து மீன் பிரியாணி ரெடி பண்ணினீங்கன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும் மீன் பிரியாணி. மீனும் இந்த மாதிரி பெரிய மீன் பீஸுகளாக இருக்கணும். ஆயில்ல ஓரளவு மீன் பீஸுகளையெல்லாம் வச்சிட்டோம். 10 நிமிஷத்தில் இந்த மீன் பீஸுகளையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மீன் பிரியாணிக்கு மீன் ஃப்ரை பண்ணும்போது அதிகமாக முறுவலாக வரக்கூடாது, ஓரளவு வெந்து இருந்தால் போதும். எடுத்து வச்சுருந்த மீன் பீஸுகள் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். 4 பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், 1/2 கப் புதினா கீரை, மீடியம் சைஸ் தக்காளி 3, 1/2 கப் மல்லிக்கீரை, இது எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஃப்ரை பண்ணின மீனை கிரேவி ரெடி பண்ணணும். மீன் ஃப்ரை பண்ணின அதே ஆயில் தான் இந்த கடாயில் ஊற்றிருக்கேன். இதில் நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை எல்லாத்தையும் இப்படி கசக்கி வச்சிடலாம். வெங்காயத்துக்கு தேவையான உப்பையும் இதிலே வச்சிடலாம். ஒரு முறை நல்ல கிளறி விட்டு எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாயும் நீலவாக்கில் கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் இந்த ஆயிலையே வச்சுருக்கோம். இதை லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கண்டிப்பாக பிரியாணியில் போட்டிங்கன்னா தான் பிரியாணி நல்ல ஒரு டேஸ்டியை கொடுக்கும். நல்ல கிளறி விட்டுறலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் பார்க்கறதுக்கு கிரேவி பதத்துக்கு ரெடி ஆயிட்டுது. ஆயிலும் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாம் வைக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆயிலையே வசக்கி எடுத்தால் தான் பிரியாணியில் ஒரு இனிப்பு சுவை கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா பவுடர் ஆட் பண்ணுதேன். இந்த கறி மசாலா பவுடர் முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க அதனுடைய லிங்க் கொடுக்கேன், பார்த்துக்கிடுங்க. வத்தல் மிளகு பவுடர் 1 டீஸ்பூன். மசாலா எல்லாம் வச்சுட்டோம், நல்லா பிரட்டி விட்டுறலாம். ஆயிலையே எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். கட் பண்ணி வச்சுருந்த மல்லிக்கீரையையும் புதினா கீரையையும் வச்சிடலாம். இவ்வளோ மல்லிக்கீரையும் புதினா கீரையும் இருந்தால் தான் பிரியாணி நல்ல ஃப்ளேவராக இருக்கும். கூடவே 1/2 கப் தண்ணீர். பிரியாணின்னு வரும்போது எல்லா ஐட்டம்ஸும் கூடுதலாகவே இருக்கணும், அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்டியாக இருக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி மீண்டும் அரை கப் தண்ணீர் விட்டு 10 நிமிடம் லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். டோட்டலாக கிரேவிக்கு 1.5 கப் தண்ணீர் விட்டுருக்கோம். கிரேவி ரெடி ஆயிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மீன் பீஸுகளை எல்லாம் வச்சிடலாம். லிட் போட்டு மூடி வச்சு ஒரு முறை கொதி வந்ததும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் கிளறி விட்டிங்கன்னா மீன் பீஸுகளெல்லாம் உடையதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து 1/2 கிலோ பசுமதி ரைஸ் எடுத்து ஒரு பவுலில் போடுதேன். இது தண்ணீரில் 10 நிமிடம் ஊறட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ரைஸ் வேகிறதுக்கு தண்ணீர் வச்சுருக்கேன். இந்த தண்ணீருக்கு தேவையான உப்பு, தண்ணீரில் உப்பு கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கணும். 1 பங்கு ரைஸ் வச்சுருந்தோம்னா 3 பங்கு தண்ணீர் விடணும். அப்போந்தான் வடித்து எடுக்கிறதுக்கு ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். 1/2 லெமன் பீஸ் தண்ணீரில் வச்சுருக்கேன். தண்ணீர் கொதி வந்ததும் ஊற வச்சுருந்த அரிசி எல்லாத்தையும் போட்டுடலாம். இந்த மாதிரி லெமன் பீஸ் போட்டிங்கன்னா ரைஸ் உதிரி உதிரியாக ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருக்கும். ரைஸ் வச்சதும் நல்லா கிளறி விட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா கொதிச்சிட்டுது போதும். ரைஸ் ஓரளவு வெந்துட்டுது. 1/4 பங்கு வெந்தால் போதும். அதிகமாக வெந்துட்டுனா குழஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வடித்து எடுத்துடணும். தண்ணீர் உடனேயே இந்த ரைஸில் இருந்து மாறணும். இதுக்கு தான் இந்த மாதிரி வடித்து எடுக்கக்கூடிய முறை. ரைஸும் நம்முடைய மீன் கிரேவியும் ரெடி ஆயிட்டுது. அடுத்து பிரியாணிக்கு எல்லாம் ஒன்று சேர்த்துடலாம். ரைஸ் வேக வைத்த அதே கடாயில் தான் மீன் கிரேவி கொஞ்சமாட்டு அப்படியே சுற்றி ஊற்றுதேன். அடுத்து வடித்து வச்சுருக்கக்கூடிய ரைஸை இந்த கடாயில் 1/4 பங்கு போடுதேன். ரைஸை வச்சுட்டோம். மீன் பீஸுகளெல்லாம் எடுத்து வச்சிடலாம். கிரேவியில் இருந்த மீன் பீஸுகளெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். மீதமாக இருக்கக்கூடிய ரைஸ் எல்லாத்தையும் வச்சிடலாம். 1 கைப்பிடி அளவு மல்லிக்கீரையும் புதினா கீரையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இதுக்கு மேலேயே வைக்கிதேன். மீதம் இருக்கக்கூடிய கிரேவியையும் சுற்றி ஊற்றுதேன். இந்த மீன் பிரியாணியில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட வேண்டாம். நீலவாக்கில் வெங்காயம் ப்ரௌனிஸாக ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். வீடியோவிலிருந்து ஸ்கிப் ஆகிட்டு அதையும் இதில் சுற்றி வச்சிடலாம். ஃபைனலி பிரியாணிக்கு நெய் ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி மீன் பிரியாணிக்கு நெய் தேவையில்லை. மீன் பொரித்த ஆயிலே 2 டீஸ்பூன் விட்டால் போதும். எல்லாம் வச்சிட்டோம். லிட் போட்டு மூடி 10 நிமிஷம் தம்மில் வைக்கலாம். செட் ஆயிட்டுது. ஓப்பன் பண்ணுதேன். வாவ், சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது. நல்ல டேஸ்டியான உதிரி உதிரியான மீன் பிரியாணி நம்ம எஸ்கே கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கோம். பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்ல டேஸ்டியாக நல்ல சூப்பராக இருக்குது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.